தமிழ்நாட்டில் இப்போ ரொம்பவே பூகாதரமா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நடிகர் சங்கத்துல உள்ள பிரச்சனை தான். நடிகர் சங்கத்தோட தலைவர் விஷால இப்போ கைது செஞ்சிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கையோட பின்னணி என்னன்னா, நடிகர் விஷால் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. நடிகர் சங்கத்துல உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே விஷால் மேல கடுமையான குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க. நடிகர் விஷால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட பதவியிலிருந்து விலகி எலெக்ஷன் வச்சிருக்கணும், ஆனா இப்ப வர எலெக்ஷன் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, நடிகர் விஷால் எதுக்கு நடிகர் சங்க பில்டிங்ல இல்லாம வேற ஒரு பில்டிங்ல நடிகர் சங்கத்துக்கு சொந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இதை தொடர்ந்து நடிகர் விஷாலுக்கும் தமிழ் ராக்கர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. அது மட்டும் இல்ல, நடிகர் விஷால் 7 கோடி ரூபாயை ஏமாத்திட்டாரு அப்படின்னு அந்த நிர்வாகிகள் குற்றச்சாட்டு வச்சாங்க. இதை தொடர்ந்து நடிகர் சங்க நிர்வாகிகள் எல்லாருமே அந்த ஃபைல் வச்சிருக்க பில்டிங்கை பூட்டு போட்டு வந்திருக்காங்க. நிர்வாகிகள் போட்ட பூட்டை ரொம்பவே கோபத்தோட விஷால் போய் அவரோட ஆதரவாளர்களோட போயிட்டு உடைச்சிருக்காரு. இதை தொடர்ந்து நடிகர் விஷால நடிகர் சங்க நிர்வாகிகளோட ஒப்புதலோட இப்போ கைது செஞ்சிருக்காங்க. நடிகர் விஷால கைது செய்யும் போது அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு. நடிகர் சங்கம் அப்படின்னு இத்தனை வருஷமா இருக்கு, ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நடிகர் சங்கமே ஒரு லெவல்ல இருக்கு அப்படின்னு ஆதங்கப்பட்டாரு. 2வது குற்றச்சாட்டான நடிகர் சங்கத்தோட ஃபைல்ஸ் எல்லாம் வேற ஒரு பில்டிங்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நடிகர் விஷால் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. இந்த பிரச்சனை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பிரச்சனை தான். நிர்வாகிகளோட சம்மதம் இல்லாம கரண்ட் பில்லாம் எப்படி கட்டியிருப்போம் அப்படின்னு அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல. இதை தொடர்ந்து 7 கோடி ரூபாயை நடிகர் விஷால் ஏமாத்திட்டாரா அப்படின்னு சொன்னதுக்கு நடிகர் விஷால் அதெல்லாம் சும்மாங்க, நம்ம கோர்ட்ல பாத்துக்குவோம் அப்படின்னு தில்லாவும் சொல்லிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, நடிகர் விஷாலுக்கு நிறைய கொலை மிரட்டலும் வரதாகவும் இப்போ தகவல் வெளியில வந்திருக்கு. நடிகர் விஷாலுக்கு மட்டும் இல்ல, அவங்களோட குடும்பத்தினருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா விஷால் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள்ல தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துல இப்போ இவ்வளவு பெரிய அரசியல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா இந்த நடிகர் சங்கத்துக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு விஷால் ஆதங்கப்பட்டு அழுதாரு. இந்த பிரச்சனையையும் இந்த கைதையும் தொடர்ந்து நடிகர் விஷால் நடிகர் சங்க தலைவர் பதவியில இருப்பாரா மாட்டாரா அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பர்சனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.